स्वामी विवेकानंद पाठ का सारांश लिखिए। स्वामी विवेकानंद का जन्म 1863 ई में कोलकाता में हुआ। 1863 एडी कोलकाता में स्वामी विवेकानंद ने பிறப்பு நிகழ்ந்தது। बचपन में उनका नाम नरेंद्रनाथ था। चाइल्डहुड डेज़ல அவரோட பேரு नरेंद्रनाथ। स्वामी विवेकानंद बचपन से ही आध्यात्मिक ज्ञान के भूखे थे। சிறு வயதிலிருந்தே சுவாமி விவேகானந்தர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆன்மீக ஞானத்தை ஏக்கம் கொண்டிருந்தார். புக்கேனா பசியா இருந்தார், அதாவது ஆன்மீக ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தார். अपने इस आध्यात्मिक ज्ञान की भूखे को शांत करने के लिए वे रामकृष्ण परमहंस के पास गए। आन्मीक तेडलै एप्पडी तनिक्किरदु अप्पडिंगरदुक्काग रामकृष्ण परमहंसरिडम सेन्रार। परमहंस के बिजली जैसी वाणी ने विवेकानंद के आध्यात्मिक ज्ञान का मार्ग खोला। परमहंसरोड मिन्नल माद्रियान वॉइस केट्टु विवेकानंदरोड आन्मीक ज्ञानत्तुक्कान वळी திறந்தது। பரமஹம்ஸ் கே சத்சங் கே விவேகானந்தனே எஹ ஜான் லியா கி பரமஹம்சரின் சத்சங்கத்துல விவேகானந்தர் இதை அறிந்து கொண்டார். என்னன்னா தட் லௌகிக் சுகபோக் க்ஷணிகே, இந்த உலக சுக போகங்கள் எல்லாம் ஒரு கண நிமிடங்கள் தான், அதாவது ஒரு செகண்ட்ல போகக்கூடியது. லேக்கின் ஆத்மானுபூதி கா ஆனந்த் சத்தியகை, ஆனா ஆத்ம அனுபூதி அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், கடவுளை பத்தி தெரிந்து கொள்கிற அந்த அறிவு உண்மையானது நிரந்தரமானது. ஆத்மானுபூதிக்கா ஆனந்த் பிராப்த் கர்ணே கா மார்க் சந்நியாசை, ஒரு மனுஷன் செல்ஃப் ரியலைசேஷன் அடையணும், அவன் சுய உணர்வு அடைந்து இறைவனை தேடி சென்று அடையிறது தான் வாழ்க்கையோட பாதை அப்படின்னு விவேகானந்தர் நினைத்தாரு. அந்த ஆனந்தத்தை நமக்கு கிடைக்கணும்னா சந்நியாசம்தான் சரியான மார்க்கம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இசிலியே வே சந்நியாசி பனே, அதனால அவர் சந்நியாசி ஆனாரு. பிற ஞான் கி பிராப்தி கே லிய ஹிமாலய்க்கு ஓர் நிகழ் படே, ஞானத்தை பெறுவதற்காக இமாலயத்தை நோக்கி புறப்பட்டார். ஹிமாலய சே வாபஸ் ஆனே கே பாத், இமயமலையிலிருந்து திரும்பி வந்த பிறகு வே தேஷ் கே கோணி கோணேமே பிரமன் கர்க்கே, அவர் தேசத்தின் மூலா மூலைக்கெல்லாம் சுற்றி உபதேஷ் தேனே லகே உபதேசம் செய்தார். உன்ஹோனே பாரதிய யுவக்கோம் கோ உபதேஷ் தியாக்கி, அவரு இந்திய இளைஞர்களுக்கு உபதேசம் செய்தார். தட் என்னன்னா அப்னே கோ பாரதிய கஹனேமே கர்வுகா அனுபவ கர்ணா சாகியே, தன்னை ஒரு இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் பெருமையா உணரணும் அப்படின்னு சொன்னாரு. ஆவ் ஜாதி பாத்திக்கோ பூல்கர் ஆபஸ்மே பாயிச்சாரேக்கா வியவஹார் கரே, அப்புறம் இந்த ஜாதி மதங்கள் இருக்குல்ல இதெல்லாம் மறந்து ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப சகோதரத்துவமும் அன்போடையும் இணக்கத்தோடையும் இருக்கணும், அவங்க நடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்தார்.